குறைந்த தண்ணீர் செலவில் அதிக லாபம் தரும் தர்பூசணி சாகுபடியில் கோவை மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனா் கோவை மாவட்டத்தில் நீர்ப்பாசனம் கிடைக்கும் நிலங்களில் திராட்சை மஞ்சள் வாழை தக்காளி பருத்தி சாகுபடி அதிக அளவில் நடக்கிறது சமீப காலமாக தண்ணீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு சொட்டு நீர்ப்பாசன முறையை விவசாயிகள் கையாண்டு வருகின்றனர் அதே பாணியில் தர்பூசணியும் பயிரிடப்படுகிறது சொட்டு நீர்ப்பாசன முறையால் பயிரின் வேருக்கு மட்டுமே நீரும் உரக்கரைசலும் செலுத்தப்படுகிறது இதனால் வேரடி மண் பகுதி பாதுகாக்கப்பட்டு தர்பூசணி கொடியை நோயும் பூச்சியும் தாக்குவதில்லை என்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மல்ச்சிங் நம்ம ஷீட்டு வந்து போடுறதுனால இதுல வீடிங் ரொம்ப குறையுதுங்க அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மல்ச்சிங் ஷீட்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள வந்து நம்ம சொட்டு நீர் பாசன குழாய்கள் அதில் போகுங்க அதனால வந்து நீர் பாசனம் வந்து இதில் நம்மளுக்கு நீர் செலவும் ரொம்ப குறையுது அதே மாதிரி வந்து பெட்டிகேஷன்ற முறையில் நம்ம நீரில் கரை முரங்களை அந்த பெட்டிகேஷன் மூலம் கொடுக்கறனால உர சேதாரமும் வந்து குறையுதுங்க அதாவது லீச்சிங் சொல்லுவோம் லீச்சிங் ஆஃப் பெர்டிலைசர்ஸ் நம்மளுக்கு குறையுது அப்புறம் வந்து அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து பத்துல இருந்து பன்னெண்டு நாள் வந்து மெச்சூரிட்டி ஏழியரா வந்து கிடைச்சிருது பழங்களுக்கு அதே மாதிரி பத்துல இருந்து இருபது சதம் வந்து அதிக ஈல்டு கிடைக்குது இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கனால விவசாயிகள் இதை உணர்ந்து இப்ப அவங்களே வந்து மல்ச்சிங் ஷீட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரே பயிர் சாகுபடியை நம்பி இருக்காமல் மாற்று பயிர் சாகுபடிக்கு மாறி தர்பூசணி பயிரிட்டதால் வழக்கத்தை விட சதவீதம் கூடுதல் மகசூல் கிடைப்பதாகவும் நல்ல விலை கிடைக்கும் நிலையில் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரை லாபம் பெற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் இனிப்பு தன்மை இனிப்பு தன்மை வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் மூணு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் வருது ஏக்கருக்கு வந்து பார்த்தா டன் கம்மியெல்லாம் வருது சொட்டு நீர் பாசன முறைக்கு விவசாயிகள் மாறி வருவது அதிக பலன்களை தர துவங்கியுள்ளது